சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிடுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்பொழுது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல, அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை மாதம் 1ஆம் தேதியில இருந்து அந்த சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறார். அந்த 4.5 மாதங்களை நம்ம எல்லாரும் கடந்து வந்தாச்சு. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள்ல தோல்விகளும் இருந்திருக்கும், சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார். இதனால் வரைக்கும் மிக விரைவாக நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மிக இயல்பாக மாற்றிக்கொண்டே வருகிறது. இப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார், ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 4.5 மாதங்கள், 29ஆம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறார், ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆக போறார். இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார். அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த 4.5 மாதங்கள், சில பேருக்கு 7.5 சனியில 4.5 மாதங்கள், அடுத்து கண்டக சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த 4.5 மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது, இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை, அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும், அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும், அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மகர ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, மேடம் எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சா முடியலையா, எப்பந்தான் முடிய போகுது, சனி பகவான் எப்பந்தான் போக போறாரு, எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு சனியினுடைய பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால அந்த சனி பகவானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு இவர்களுக்கு இந்த இவர்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு 5 வருடங்களாக இருந்துட்டு இருக்கு. 5 வருடத்திற்கு மேலாகவே சில பேருக்குலாம் இருந்திருக்கு, ஏன்னா அவர்களுக்கு சனி திசையே நடக்கும்போது இன்னும் வெறிகொண்டு ஆடும், அந்த சனி பகவானுடைய ஆட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தினால உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், குடும்பம் ரீதியாக அப்படி இது மாதிரி வச்சிருந்தேன் மேடம் அந்த குடும்பத்தை, இப்ப கண்ணாடி சிதறின மாதிரி சிதறி போச்சு, உடைந்த கண்ணாடியை இன்னுமே ஒட்ட வைக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது, சிதறி சிதறி என்னுடைய மன வேதனை, நான் அந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன், ஆனா அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறேன் அந்த குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினாலதான் இவர்களுக்கு வலியே ஜாஸ்தி, எங்க போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார்.
சனி பகவான் நீதிமான். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் நிறைய ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரம், அதாவது ஆன்மீக பரிகாரமாக நம்ம ஆய்வு செய்யும் போது, சில ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகமா இருக்கு. பெண் சாபம், கர்ப்பிணி சாபம், ஒரு குழந்தையை, அதாவது கர்ப்பமாக இருக்கும் போது அந்த குழந்தையை அளித்த சாபம். நம்ம என்ன இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம ஒரு தேவைக்குன்னு அளவு குழந்தையை பெற்றுக்கிறோம், அது வேண்டாத போது அதை அழித்து விடுறோம். அந்த ஒரு உயிர் ஜனிச்சிடுச்சு அங்க, அந்த கருவறைக்குள்ள ஒரு உயிர் ஜனிச்சிடுச்சுனாலே அதை நம்ம அழிக்கிறது நம்மளுக்கு ஒரு பாவம் தான். அந்த பாவமே நம்மளுக்கு ஒரு முழுவதுமாக ஒரு தோஷமாக மாறி அந்த தோஷம் இவர்களை இடைவிடாது துரத்திட்டு இருக்கு. அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், தாத்தா, பாட்டன், பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும் போது, கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம். அந்த சொத்துக்கள் யாருக்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம். அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்குது, அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து அவர் நீதிமானும் கூட. அந்த சனி எப்போ அவர் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்துருவார். அதற்கு இந்த ஏழரை சனி, இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் அதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரியான நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதனுடைய சாபங்கள் குறைவதற்குண்டான நேரம். எப்படி மேடம் அது ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிருமா, எங்களுக்கு இனிமே சாபமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு விஷயமா நீங்க தெரிய வந்துடும், உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்கு, இதை நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மூலமாக. இப்போ நம்ம ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதை நோக்கி அதிகமாக பயணம் செய்யும் போது நமக்கு அதுல இருந்து நிவர்த்தின்றது 100% கிடைக்க போகுது. இப்போ நீங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, எதனால இவ்வளவு கடன் வந்துச்சு அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர்கிட்ட பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் இருக்கு அப்படின்னா அதை பரிகாரம் செய்யக்கூடிய, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. அப்படி இருக்கும் போது அந்த நிவர்த்தின்றது அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வக்ரமாக இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் அதுல ஒரு நிவர்த்தின்றதே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சில திசாபுத்தி காரணமாக உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறாருன்னா அந்த டயத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல வளர்ச்சியான ஒரு அனுபவங்கள், அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துல படுது. அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர்லாம் பேங்க்ல அடகு வச்சிருப்பீங்க உங்களுடைய பத்திரத்தை, அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அடுத்து அவர் 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எல்லா பிரச்சனையில் இருந்தும் மகர ராசி அன்பர்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். என்னடா இது, எங்களுக்கு இப்பதான் மேடம் நான் ஒரு இடமாற்றம் அமைஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு இடமாற்றம் வந்தால் அதை கொஞ்சம் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு அன்பர்களுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள்ல அப்படியே என்ன சொல்றது, உலகம் சுற்றும் வாலிபனாக அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப
இப்பதான் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த நிறைய இடத்திற்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிசினஸ் சம்பந்தமாகவும் நீங்க ஒரு அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அலைக்கழிப்பாக இருந்தாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில நிறைய வருமானங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் செய்யக்கூடிய புது புது முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம், குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து மறுமணம் செய்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல மறுமணம் செய்துக்கலாம். அடுத்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து 3ஆம் இடத்திற்கு பெயரும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும். உங்களுக்கு குழந்தைகளுக்கும் அடுத்து தேவைப்படுறவருக்கும் அந்த ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் தரும், நோட்டு மூலமாகவும் ஜாதகம் தரும். அதனால அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுற கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.